ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு அண்ட பாணி ஸோ இன்னைக்கு ரெஸ்னி ஆஃப் சோல்ஸில் இருந்து ஒரு புது தலைப்பு ஆரம்பிக்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை நம்ம பெருவாரியாக கேள்விப்பட்டிருப்போம் இந்த சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியது சும்மா ரேண்டமாக கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்மளுக்கு பெருவாரியாக ஒரு கூற்று அப்படி தான் இன்னைக்கு இருக்குது சரிங்களா ஸோ இது அவ்வளோ சிம்பிளிஃபைடான ஒரு விஷயம் கிடையாது சோல்மேட்லேயே நிறைய வகையான சோல்மேட்ஸ் இருக்காங்க அது ஏன் நடக்குது எதுனால் நடக்குது சோல்மேட் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்று சேர்ந்தே தீர்வாங்க அப்படின்லாம் கிடையாது சோல்மேட் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை பூரா நிம்மதியாகவே இருப்பாங்க அப்படிங்கிறதும் கிடையாது அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவான நாள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அதில் நிறைய வகை இருக்குது ஸோ இந்த சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி ரொம்ப தெளிவாகவும் டீட்டெயில்டாகவும் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு மூணு நாள் வீடியோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி அதிகம் கூட ஆகலாம் ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது சும்மா ரேண்டமாக அப்படி சோல்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்மளால் போக முடியாது ரைட் இப்போ நம்ம முந்தின பதிவுகள்லாம் அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடணும் நம்ம இறந்த உடனேயே அந்த கிளென்சிங் எல்லாம் முடிஞ்சு குருவை நம்மளுடைய ஆன்ம குருவை பார்த்துட்டு கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் பார்ப்போம் ஒரு தடவை அதுக்கப்புறம் பிறப்பிற்கு முன்னதாக கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸை பார்ப்போம் சரிங்களா இந்த ரெண்டு தடவை நம்ம வந்து கவுன்சில் ஆஃப் பார்த்துட்டு வருவோம் இந்த பார்த்துட்டு வரும்பொழுது பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த நடுப்பகுதியில் என்ன நடக்கும் நம்மளுடைய முந்தைய வாழ்க்கையில் செஞ்சது அவர்கள் எல்லாத்தையும் திருத்துறதுக்கு உண்டான பாடம் முடிச்சுக்குவோம் அடுத்த வாழ்க்கைக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் டைம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த டைமில் நம்ம கூட யார் வருவாள் யார் பிறக்க போகிறா மனைவி யார் கணவர் யார் நண்பர்கள் யார் உடன்பிறப்பு அப்பா அம்மா எல்லாத்தையும் அந்த இடத்துல டிசைட் பண்ணிக்குவோம் ஸோ இதெல்லாமே ரொம்ப தெளிவாக முன்னதின பதிவுகள்லேயே நம்ம பார்த்துருக்கோம் அப்போது இந்த சோல்மேட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தோம்னா நம்ம கூட ஒட்டுறவாக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்கள பார்த்தோம்னாலே அப்படி நம்ம நம்மளை அப்படியே மயங்கி போய் நின்றுட்டுருக்கோம் நம்ம நம்ம புத்தி அந்த இடத்துல ஓடாது அவங்க நம்மளை பார்த்தாலும் சரி நம்ம அவங்கள பார்த்தாலும் சரி நம்மளுக்கு அப்படியே அந்த இடத்துல புத்தி அப்படிங்கிறது ஓடவே ஓடாது ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸ் அதை அப்படியே மறந்துடுவோம் அந்த இடத்துல அன்பு தான் இருக்கும் காமம் ஒரு பொட்டு கூட அந்த இடத்துல காமம் அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது அந்த இடத்துல அன்பு மட்டும்தான் இருக்கும் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் எல்லா பிறப்புகள்லையுமே அந்த அன்பை உணர்ந்தே நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது துன்பமும் இருக்கும் பிரிவும் இருக்கும் வருத்தமும் இருக்கும் இது எல்லாமே நமக்கு ஒரு பாடமாக இருக்கக்கூடிய இது எதுவும் த பனிஷ்மெண்ட் தண்டனை எல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில பாடங்கள் இந்த பாடம் வரும்பொழுது உன்னால் அதையெல்லாம் தாண்டியும் கூட உன்னால் அந்த அன்பு அரவணை உன்னால் வாழ முடியுமா எவ்வளவு தான் உன்னுடைய அந்த பாண்ட் உனக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு டெஸ்டிங் மாதிரி தான் இந்த டெஸ்டிங் யார் நமக்கு நாமே வச்சுக்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் டாக்டர் கொடுக்குறாரு பாருங்கள் கற்காலத்தில் ஒரு ஒரு ஆன்மா வந்து அந்த பழைய காலத்தில் இருந்து அந்த ஒரு நியாபகம் உங்களுக்கு சொல்ல அந்த கற்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தினுடைய ஒரு தலைவன் அந்தாலும் சரியான காஜி பிடிச்ச ஆளாமா இப்போ இந்த கிளையண்டனோட பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் அந்த தலைவன் வந்து தூக்கிட்டு போய் ஜாலி பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்து விடுறது எப்போ பார்த்தாலும் இதே தான் பண்ணிகிட்டே இருப்பானாம ஸோ இந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவியா அன்போடு அவர்கள்னால இருக்கவே முடியல ஒரு மாதிரி அது எப்படி இருக்கும் கடுப்பாருங்கள் அந்த பிள்ளைக ஸோ இந்த மாதிரி தான் அந்த கிளையண்ட் வந்து ஆம்பளை இது இது ஒரு எக்ஸாம்பிள் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரோமாபுரியில் இந்த கிளாடியேட்டர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல இந்த இந்த அரியநாள் சண்டை போடுவாங்கள்ல அந்த அதில் ஒரு அந்த ஒரு ஆளை பார்த்து இந்த இவர்களுடைய கிளையண்ட்டு பொண்ணு விருப்பப்பட்டிருக்கு இந்த பொண்ணு வந்து சாப்பாடு கொடுக்க போகிற பொண்ணு அந்த கிளாடியேட்டர்ஸ்க்கு ஒரு ஒரு வாரியரை பார்த்து விருப்பப்பட்டு கரெக்டாக அன்னைக்கின்னு தான் அந்த போராளிகிட்டு போய் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்ல அவனும் அதை கேட்டுட்டு அடுத்த நாள் சண்டைக்கு முந்தின நாள் ராத்திரி வந்து இந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உன்னை விருப்பப்படுவேன்னு சொல்கிறேன் அடுத்த நாள் சேர்த்து போயிடுறான் ஸோ அந்த இடத்துல வருத்தத்தோட முடியுதா ரெண்டு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளையண்ட் வந்து ஒரு ஆம்பளை இங்கிலாந்தில் வந்து இந்த மிடில் ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ராஜா எல்லாம் அந்த குதிரை வண்டியில் ஓடுவாங்க ராஜா காலத்தில் எல்லாம் இல்லை அந்த மாதிரி ஒரு பீரியடு அப்போது அந்த நோபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அந்த அரச குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து இந்த கீழ்நிலை மக்களோட யாரும் பழக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விளக்கறது ஒரு இது வச்சுருப்பாங்க அப்போது இந்த அரச குடும்பத்தில் சேர்ந்த அந்த பொண்ணு வந்து இந்த கிளைண்ட்டு கூட பேச இந்த ஆளை வந்து அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவர் போட்டு தெளிவான் அங்கே ஒரு லவ் பிரேக் ஆகி போச்சா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாலினீசியன் ஸோ அந்த நாட்டை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதெல்லாமே படகில் இருக்காங்க புயல் வருது படகு படகு கவுந்து போயிடுது இந்த பையன் போய் அந்த பொண்ணை காப்பாற்றிடுறான் டைட்டானிக் ஜேக்கு மாதிரி பையன் செத்து போயிடுறான் அந்த இடத்துலையும் காதல் முற்று பெறாமல் போயிருந்தா அடுத்தது ஒரு ஜெர்மன் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் எயிட்டீன் சென்ச்சுரி யூரோப்பில் தன்னுடைய மனைவி மேலே இருக்கக்கூடிய பொறா பொறாமை தான் என்ன எப்படி பொறாமை வருதுன்னா கூட இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தோம்னா உன் பொண்டாட்டி வந்து உன் மேலே உனக்கு துரோகம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நிறைய கதை கட்டிடுறாங்க அதை நம்பி கத்தியில் குத்திடுறான் அந்த ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு சாகும்போது சொல்லிட்டே சாகிறாள் என்னுடைய மனம் முழுக்க நீ மட்டும்தான் இருக்கேன் உன்னை ஒரு நாளை ஏமாத்துனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் காதல்தி போயிருந்தா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிவில் வார் நடக்குது அந்த சிவில் வாரில் கணவன் இறந்துடுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வருது அந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த கணவனுடைய தம்பியவே அந்த பொண்ணு திருமணம் செய்து வாழ்கிறா ஒரு வருஷம் கழித்து புருஷன் திரும்பி வந்துடுறான் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இது எல்லாமே வித்தியாச வித்தியாசமான ஒரு சில கேட்டகரிஸ் இந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் அனைவருமே இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கிளையண்டாக வந்ததுனால தானே இது தெரிஞ்சிருக்கு இந்த காதல் வந்து பிரிவு வந்திருக்கு இல்லை துன்பம் வந்திருக்கு வருத்தம் வந்திருக்கு பொறாமை வந்திருக்கு இது எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ வந்து அந்த ரெண்டு ஆன்மாக்களுமே அந்த பிரிஞ்ச துன்பப்பட்ட அந்த தம்பதியர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிம்மதியாக புருஷன் மண்டாடி நிம்மதியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இந்த துன்பங்கள் எல்லாம் வந்தாலும் கூட உன்னை ஒருத்த ஏமாத்தினாலும் கூட பொறாமைப்பட்டாலும் கூட பிரிவு அப்படிங்கிறது வந்தாலும் கூட உடல் மேலே பற்று இல்லாமல் அன்பு தான் உனக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சோதிச்சு பார்க்கும்போது ஆமான்னு சொன்னால் உனக்கு நிம்மதியான ஒரு லைஃப் அப்படிங்கிறது கிடச்சிருது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நீடு அவங்கனால வாழ முடியுது ஸோ இந்த பாண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக அவங்க வந்து கருதுறாங்க இப்போ என்ன பிப்டினா எல்லா சோல்மேட்ஸுமே அவங்க வந்து உடனே அப்படி பார்த்த உடனேயே அவங்க வந்து அப்படியே பிடிச்சி போய் அவங்க வந்து இருக்கிறது இல்லை ரிஜெக்ஷன்ஸும் நடக்கும் இந்த சோல்மேட்ஸினுடைய ரிஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு ஒரு கிளைண்ட்டு அவங்க பேர் வேலரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளைண்ட்டு அந்த கிளைண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னதாக சைனாவில் ஒரு பொண்ணாக பிறக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணை வந்து ஒரு ஆடவன் வந்து எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு கேட்கறான் கேட்கும் பொழுது அந்த பொண்ணு வந்து அந்த அந்த ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் முரட்டு சுபாவமாக இருக்கக்கூடியவனும் ஒரு ஒரு கரடு முரடாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லிடுறா ஆட உன்னையெல்லாம் நான் போர் எவ்வளோ அழகாக இருக்கேன் உன்னை போய் எவ்வளவு கல்யாணம் பண்ணுவாளா ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நல்லா அப்படியே முடி நீட்டமாக விட்டு சும்மா அப்படி சிக்குன்னு அழகாக சூப்பராக இருக்கக்கூடிய ஆட்களை கல்யாணம் பண்ணுங்கிறத அந்த பொண்ணோடைய விருப்பம் அப்போ இந்த கொஞ்சம் கரடா இருக்கிற ஆளை வந்து விரட்டி விட்டுறா அவன் அந்த பொண்ணு விருப்பப்பட்ட மாதிரி அழகான ஆடவன் கட்டிட்டு சீரழிஞ்சு செத்து போயிடுறான் சரிங்களா இதான் இது ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்த ஒரு பிறப்பில் பார்த்தோம்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த செவ்விந்தியர்கள் சிரோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இனத்தில் அந்த இனத்தினுடைய தலைவரனுடைய பொண்ணாக பிறக்கிறா இந்த பொண்ணு வந்து ஒரு போர்வீரனை அவங்க கூட்டத்திலே இருக்க ஒரு போர்வீரனை பார்த்து விருப்பப்படுறா ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறான்னா பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைவனுடைய இதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அந்த பொண்ணுனுடைய மனசு சொல்லுது இந்த பையன் கூட ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி ஆனால் இருந்தாலும் அப்பா போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கத்து ஊர் தலைவன கல்யாணம் பண்ணிக்கிறா அவனையும் சித்திரவாதம் பண்ணி அந்த பிள்ளையை சித்திரவாதம் பண்ணி அது அது ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து செத்து போயிடுதுன்னு பாருங்களேன் இப்போ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு ரெண்டு பிறவையிலையுமே அவர் ரெண்டு ஆம்பளைகளை வேண்டான்னு சொல்லிச்சுல்ல அந்த ரெண்டு ஆம்பளைகளுமே இதனுடைய சோல்மேட் ப்ரைமரி சோல்மேட் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இந்த பிறப்பில் இப்போது இவர்கிட்ட கிளையண்ட்டாக வந்திருக்கும் போது இந்த பிறப்பில் அந்த பெண்ணினுடைய கணவர் யாருனால் அந்த சைனா காலத்தில் வாழ்ந்தப்போ ஒரு ஆம்பிளை வேண்டாம்னு சொல்லி சொல்லலாம் அவர் தான் வந்து இப்போது இப்போ கணவர் கூட வந்து இந்த செவ்விந்தியர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த பையனை வந்து பையன் கூட ஓடி போகாமல் அவங்க அப்பா பேச்சை கேட்டு வருது கல்யாணம் அந்த பையன் இருக்காமல் பாருங்க இப்போ இந்த பொண்ணுனுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு பையனில் பொல்ல தான் சரிங்களா ஸோ இந்த பொண்ணுனுடைய க்ளோசஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டு இப்போது இருக்கக்கூடியது இப்போ இந்த ரெண்டு பேர்த்தையுமே ஒரே பிறப்பில் ஹஸ்பண்டாகவும் க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டாகவும் இந்த பொண்ணு அடைஞ்சிருக்கு அப்போ இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் முடிஞ்சிட்டு வந்ததுக்கு தான் அந்த டாக்டர்கிட்ட சொல்லுதாமா ஏய் எனக்கு இப்போ தான் ஏன் புரியுது என்ன தான் அந்த பொண்ணை என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே ஒரு பொண்ணு தான் இருந்தாலுமே என் கணவர் கூட இருக்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்டை வந்து நான் ஒட்டுக்கா பார்க்குறதுக்கு எனக்கு மனசு ஒரு மாதிரி ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும் அது ஏன்னு எனக்கு புரியாமல் இருந்தது இப்போ தான் எனக்கு புரியுது ஏன்னால் முந்தின பிறவையில் அது வெவ்வேறு ஆம்பளைகளாக இருந்தது அந்த மேலே ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் அதாவது எப்படி துணையாக வாழ்க்கை துணையாக தங்க கூட இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டது இந்த வகை இந்த பிறவியில் பொண்ணாக இருந்தாலுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது அர்த்தமே இல்லை அப்படி இருந்தாலும் கூட அந்த ஒரு ஒரு அட்ராக்ஷன் அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதுக்கு எதுக்காக இதெல்லாம் சொல்ல வர்றாங்கன்னா ஜஸ்ட் ஒரு சோல்மேட் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாக அப்பா பயங்கர ஜாலியாக இருப்பாங்க அவங்க பயங்கர ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆப்போசிட்டாகவும் நடக்கும் நம்மளை போட்டு நரகத்தில் போட்டு தடு போட்டு தேய்க்கிற ஆளாக கூட கண்டிப்பாக இருக்கும் இது எல்லாம் வாழ்க்கையில் ஒரு சில பாடங்களாக தான் வருமே தவிர மத்தபடி வேற எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு லேர்னிங் தான் இந்த இந்த தினம் இந்த உடம்பு இந்த வாழ்க்கைய இந்த சட்டை கட்டி போட்டு போகிற மாதிரி போக போகிறோம் அவ்வளோதான் ஸோ இது எல்லாமே ஒரு லேர்னிங் ஆன்மா வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது ஸோ அடுத்தடுத்த பிறகு இது தொடர்ந்து தான் இருக்கும் அதே ஆட்களை ஏதாவது ஒரு வகையில் நம்ம திருப்பு திருப்பு பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது அப்போது டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வரும்பொழுது அந்த ஆட்களை வந்து நான் உங்களுடைய லைஃப்பில் யார் உங்களுக்கு முக்கியமான ஆட்கள் இருக்காங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கவேன் பிகாஸ் நான் அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் போய் உட்கார வச்சேன்னா அது ஒரு ஒரு தியேட்டர் மாதிரி அந்த தேட்டரில் அப்படி ஃபில்ம் ஓடும் அந்த ஃபில்ம் மாதிரி எனக்கு அப்படி படம் ஓட்டி எனக்கு ரிலேட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிம்பாங்க அப்போ அந்த சோல்மேட்ஸ் எல்லாம் எப்படி வருவாங்க நாள் லவராக வருவாங்க இல்லை பயங்கர டிவோட்டடான ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஈயும் ஈய்யமாக இருக்கிற மாதிரி ஸோ டிவோட்டடான ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் மென்டார்ஸ் நம்மளை உயர்த்தி கொண்டு போகிறதுக்கு உண்டான மென்டார்ஸாக வருவாங்க இல்லை கூட வந்து அதை வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஸோ அது ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ரொம்ப க்ளோஸ் அவங்கள நம்ம வந்து இங்கே உயிருக்கு உயிராக நம்பலாம் அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆட்களை சொல்கிறேன் சும்மா ஏப்ப சாப்பையாக வந்துட்டு போகிற ஆளுகளை சொல்ல உயிருக்கு உயிராக நம்பக்கூடிய ஆட்கள் இவங்க தான் நம்மளுடைய சோல்மேட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கக்கூடியவங்க இப்போது இந்த அளவுக்கு ஒரு அன்பு யார் மேலே எப்போ வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்க்குறோம் அந்த சோல் குரூப்லேயுமே பார்த்தோம்னா சோல்மேட்ஸ் ஒரு ஒரு பேர் தான் இருப்பாங்க அந்த பேர் வந்து எப்போவுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் ஆரம்பிக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஒரு கபால் ஒரு ஃபயர் அந்த இடத்துல வருது அந்த ஃபயர் தான் அப்படியே காதலாக மாறும் அந்த காதல் தான் வந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு சோல்மேட் அப்படிங்கக்கூடிய ஒரு பாண்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி கொடுக்கும் இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான் நம்மளுடைய எண்ணங்கள் தான் மகிழ்ச்சி மத்தபடி வேறு ஒன்றும் கிடையாது அது வந்து எப்படி வேணாலும் நம்ம எதுவுமே இல்லைனாலும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் எல்லாமே இருந்தும் கூட நம்ம வருத்தப்படக்கூடியது ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அது மனசு என்ன சொல்லுதோ அதை பொறுத்தது தான் ஆனால் அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி கிடையாது அது அது ஆத்மார்த்தமாக வரணும் அது கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் எதிர்பார்த்தது நடக்குதோ நடக்கலையோ என்ன ஆனாலும் சரி அந்த அன்பு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது ஆத்மார்த்தமாக வரும் அதுக்கு பேர் தான் லவ் அதுக்கு பேர் தான் அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அது எதையுமே எதிர்பார்க்காது அன்புங்கிறது எதையுமே எதிர்பார்க்காது நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ போகணும் நான் அன்போடு இருக்கேன் அதனால் நான் வந்து என்னோட அர்ப்பணிப்போட நான் உனக்கு வந்து என்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அன்பு அப்படிங்கிறது உனக்கு முழுமையாக வரும் இந்த அன்பு தான் சோல்மேட்டாக வரும் இந்த சோல்மேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை தொந்தரவு பண்ணுற மாதிரியும் வாழ்க்கையில் வரும் ஏன்னா அது அதற்கேற்ற மாதிரியும் நம்ம கேட்டுட்டு வந்திருக்கோம் பிகாஸ் ஒரு சில படிப்பினைகள் அப்படின்னு வரும் இப்போ இதிலேயே பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஒரு சில நேரத்தில் ரெண்டு பிறப்பு மூணு பிறப்பு வரைக்கும் நம்மளுடைய சோல்வியை பார்க்கவே மாட்டோம் பார்க்கவே மாட்டோம் ஏன்னா ஒரு ஒரு கிளைண்ட்டை சொல்கிறாங்க நாங்கள் நிறைய பிறப்புகளாக வந்து கணவன் மனைவியாக பிறந்திருக்கோம் ஸோ நாங்கள் ரொம்ப அட்டாச்சாக பாண்டாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் தனியாக இருந்தும் வாழ்கிறதுக்கு நாங்கள் பழகிக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு ரெண்டு பிறவையும் நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுவும் இருக்கான் ஒரு சிலர் இப்போ நம்மளுடைய லைஃப்பில் நார்மலாக இப்போ நிறைய நைன்ட்டிஸ் எயிட்டி கிட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய இது உண்மையான அன்பையோ காதலோ நாங்கள் பார்க்குறதே இல்லைங்க ஐசு பூரா தனியாகவே இருக்கிறோங்க என்னங்க பொழப்புது இப்படியெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இட் இஸ் பை டிசைன் நம்மளாம் கேட்டுட்டு வர்றோம் தான் அர்த்தம் அப்போது நீயாவே தான் இங்கே தனியாக வாழணும்னு வந்திருக்கேன் ஏன் அந்த இடத்து கேள்வி வரணும் ஏன் அப்படின்னு அந்த இடத்த கேள்வி கேட்கும்பொழுது நீ ரொம்ப காலம் வந்து ஒரு சோல்மேட்டோடவே இருந்து வாழ்ந்ததுனால நீ தனியாக உன்னால் இன்டிபெண்ட்டாக வாழ முடியுமா அப்படிங்கிறது உனக்கு தெரியல அப்போ அதை தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக நீ தனியாக வந்திருக்க அப்போ நீ அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படி வாடி வதங்கி யாரோ ஒருத்தருக்கு கிடச்சா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லலாம் யார் பின்னாடியும் போகக்கூடாது இது பையனுக்கு ஆட்டாலும் சரி பிள்ளைக்கானாலும் சரி ரெண்டு பேர்த்துக்கும் தான் சொல்கிறேன் இப்போ இதை நான் சொல்லி தான் விரே சொல்கிறார் அன் வர டிசைனே அப்படி தான் நமக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு பாண்ட் இல்லை ஒருத்தங்க மேலே அந்த ஒரு அந்த ஒரு பிடிப்பு இல்லை அது இல்லைன்னா அவங்க கூட சேர்ந்து இருந்து வாழ்கிறது அது 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 தனிமையில் வாழ்கிறத விட கொடுமை அது ஒரு பிடிப்பே இல்லாதவங்க கூட ஆய்ச்சு பூரா வாழ்கிறதுங்கிறது தனிமேல வாழ்றத விட கொடுமை அப்படி பண்ணவே பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க தனிமேல வாழணுமா வாழ்ந்துட்டு போயிட்டே இரு அதுதான் உனக்கு லெசன் அப்படின்னு சொன்னால் அந்த லெசனை ஆத்மார்த்தமாக எடுத்துக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை தனிமேல வாழ்ந்துட்டு போயிட்டே போயிட்டு திருப்பி வரும்போது நீ வேறு மாதிரி மாற்றி கூட வந்துடலாம் ஆனால் அந்த பிடிக்காத ஒருத்தங்க கூட மட்டும் ஆயுசு பூரா வாழ்ந்துராது அது தனிமேல வாழ்றத விட கொடுமையான அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஒரு திருப்ப திருப்ப சொல்கிறார் ஸோ இப்படி தான் அந்த சோல்மேட்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ஆயுசு புற இருக்கக்கூடியவங்க சும்மா ரேண்டமாக பார்க்குறவங்க எல்லாத்தையும் நம்மளால் நல்லா சோல்மேட்டுன்னு சொல்ல முடியாது இவன் சோல்மேட்டு அவன் சோல்மேட்டு இவன் கொஞ்ச நாள் போர் அடிச்சிதுன்னா இவன் இவங்க இடையான் இவன் என்னமோ நம்பிட்டு இருந்தேன் இவன் தான் என் உண்மையான சோல்மேட் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி ஆயிடுறாங்க அப்படியெல்லாம் உண்மையாலுமே கிடையாது அது ஒருத்தர் மேலே மட்டும் தான் வரும் அந்த ஒரு ஃபயர் அந்த ஒரு கபால் அது வந்து அந்த ஒரு மேலே மட்டும் தான் வர நடக்கும் அவங்கள நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் உத்தரவாதம் கிடையாது அவங்கள நம்ம சரியான வயசில் ஒரு திருமண காலத்தில் பார்ப்போம்னு சொல்ல முடியாது எண்பது வயசில் கூட பார்க்கலாமா இருக்கும் ஸோ அது எப்போ நடக்கும்னு தெரியாது நடக்காமலும் கூட போகலாம் நடக்கும் பொழுது உங்களை மறந்து அப்படியே எல்லாம் பட்டாம்பூச்சி பிறக்கும் அப்படியே அந்த க அந்த நம்தனை நம்தன இருக்கும் அது ஒரு உங்களை மறந்த ஒரு நிலை இருக்கும் தட் இஸ் வெரி ப்ராப்பர் சோல்மேட் மீட் உண்டான அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ புரிஞ்சுருப்பீங்க ஒரு சோல்மேட் அப்படின்னு இப்போது நீங்கள் யாரெல்லாம் சோல்மேட்டுன்னு நம்பிட்டு இருந்தீங்களோ இப்போ நீங்களே வந்து ஒரு இவாலுவேஷன் போட்டு பாருங்கள் உண்மையாலுமே நீங்கள் நம்பினவங்க சோல்மேட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் உண்டான பதிவு மூன்று வகையான இன்னும் சோல்மேட்ஸ் இருக்காங்க சும்மா ஒரு ஆள் மட்டும் கிடையாது இந்த சோல்மேட்லேயே மூணு வகை இருக்குது அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் அவங்க வந்து நம்ம லைஃப் பூரா நம்ம கூட டிராவல் பண்ணக்கூடியவங்க ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் எந்த வகை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதுவரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள் நான் பண்ணி நன்றி வணக்கம்